ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். காய்ஸ், வாக்கிங் இன்டர்வியூ நாளைக்கு நடக்குது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 70 பேர் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு வேலை கிடைக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருந்தும், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு நிறுவனம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சேனலுக்கான ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்காக நாங்கள் ஷோ பண்ணுறோம், என்னன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு தகவல் பார்த்துட்ருக்கீங்க, எந்த சேனலில் எப்போ வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் 7. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து எந்த ஒரு வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர் நடத்தலை. எதுக்காகனா, ஸோ இப்போ உள்ள கால சுச்சுவேஷனில் நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம், பைசா இல்லாமல். ஸோ நம்மளை பைசா வாக்குறதுக்கு நிறைய கன்சல்டிங், நிறைய கார்பரேட் கம்பெனிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இலவச வேலைவாய்ப்புகள் இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் வந்து கன்சல்டிங்கில் போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றது முன்னாடி கன்சல்டிங்காரங்களுக்கு போயிருது. ஸோ அவங்க உங்களை வச்சு பணம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ முடிந்தளவு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ நிறைய தேடுங்க, வேலைவாய்ப்பு எங்களாக இருக்கும் அதெல்லாம் தேடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம், சரிங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஓகே வித் டிலே வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான கம்பெனி வந்து இன்டர்வியூ எடுக்குன்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ எந்த கம்பெனி, என்ன கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்கோ, ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியில் தான் இப்போ ஓப்பனிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மல்டிபிள் வேகன்சி இருக்குது, அந்த வேகன்சியெல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால தான் நாங்கள் ஆட்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்களை வாக்கிங் இன்டர்வியூ மூலம் எடுக்கிறாங்க, சரிங்களா? என்ன படிச்சிருந்தால் வேலை கிடைக்கும் நமக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் இந்த இன்டர்வியூக்கு வரலாம், நாங்கள் உங்களை வேலைக்கு எடுப்போம். இல்லை நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க ஆனால் மெஜாரிட்டி வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷர் தான் எதிர்பார்க்குறோம். இப்போ படித்து முடிச்சு வந்திருப்பாங்க, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்தாலும் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர் வந்து ஆண்கள் பெண்கள் இருபலரும் தாராளமாக வரலாம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஏஜ் லிமிட் என்ன சார், ஏஜ் லிமிட்க்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-26 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? 26 அப்படி இல்லைனா 26க்குள்ளே, ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட், என்ன விதமான பெனிஃபிட்லாம் கொடுக்குறீங்க14/11/2022, 14ஆம் தேதி 11ஆம் மாதம் 2022, சரிங்களா? ஸோ 14ஆம் தேதினா இன்றைக்கி, நாளைக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்ததான் சேலரி. ஸோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,120 ரூபாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்த பசங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,500 ரூபாய். ஸோ டிப்ளமோ அண்ட் ஐடிஐக்கு இவங்களுக்கு நடுவில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான மினிமம் சேலரி வந்து 14,120, அதிகபட்ச சேலரி வந்து 16,500, ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நாப்ஸ் ரோலில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நாப்ஸ் ரோலில் நிறைய பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, நம்ம சேனல்லே நிறைய பேர் போடுறோம். ஸோ அப்படி நாப்ஸ் ரோல் அவங்க எடுக்கிறாங்க, ஒரு 2 இயர்ஸ் உங்களை வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து அதுதான், ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, ஸோ டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இருக்கும், நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளை மட்டும் தான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ரீசன், எதுக்காக நம்ம இலவச வேலை வாய்ப்புகள் போகிறோம்னா ஒரே ஒரு ரீசன், எங்கேயுமே நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, எங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட். ஸோ ஒரு பொதுவாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்களோ இல்லை ஒரு கம்பெனிக்கு நீங்கள் விசிட் போகிறீங்க வேலை கேட்டு அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும் தெரியுமா? முதல்ல நீங்கள் படித்த எல்லா சர்டிஃபிகேட், 10th எந்த டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ள எல்லா சர்டிஃபிகேட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் உங்களோட பேன் கார்டு இப்போ வந்திருந்தால் அதையும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சில கம்பெனியில் கேட்குறாங்க, சில கம்பெனியில் கேட்குறது இல்லை, ஓகே, அது வந்து ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொண்டு போயிருங்க. ஸோ ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து முன்னாடி ஒரு கான்டாக்ட் நம்பர் பார்த்தோமே அதான் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் போல அப்படின்னு நினச்சி அது கால் பண்ணிங்க, அது கால் பண்ணிங்க, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்மளோட
டிஸ்கிரிப்ஷன் கீழே ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்னு ஒரு லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சோன்னே ஒரு வெப்சைட் குள்ள போகும், அதுல நிறைய ஜாப் வேகன்சி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுல இந்த வேப்கோ கம்பெனி போஸ்ட் போட்டு ஒரு ஜாப் வேகன்சி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ உள்ளுக்குள்ள நல்லா டீட்டெயில் படிச்சுக்கோங்க. எந்த ஏரியாவில் கம்பெனி இருக்கு, மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரும் இருக்கும், ஹெச்ஆருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. சார் நாளைக்கு நாங்கள் வரோம் சார், ஸ்பாட்டுக்கு வரோம் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் நம்ம இந்த கம்பெனியோட வேப்கோ இந்த கம்பெனியோட நேம் போட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த நிறுவனத்தில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படி நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் மட்டும் சேனல் லைக் பண்ணி உங்களோட சக நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரோஜனமாக அமையும். அந்த ரீசன் கேட்குறேன், நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணுறீங்க, ஒருத்தர் உங்களால் வேலைக்கு போயிட்டார், அப்படின்னா அந்த கிரெடிட் யாருக்கு வரும், உங்களுக்கு தான் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஓகேங்களா. ஸோ உங்களால் ஒருத்தருக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.